हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णाशीलगुरुदेव्के जयशीलप्रभुपादुके जय हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् ஐந்து அத்தியாயம் எட்டு பரத மகாராஜாவின் குண நலன்கள் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பது அகோபதாயம் ஹரிணகுண கிருபண ரத சரண பரிவர்ஜிதஹ சரணம் ச மோ मोपसादितो मां येव माता पितरौ भ्रातृर्ज्ञातीयौतिकास् यौतिकांश्च एव उपेयाय नान्यं कञ्चन वेदमय मय्य अधिविस्रप्तश्च अद एव मया, मया मत्परायणस्य लालनम् அனுசூயன அனுஷ்டேயம் சரண்யோபேஷதோஷ விதுஷா வேர்ட் பைவேர்ட் மீனிங் பத அந்தோ அயம் இந்த ஹரிண குணக மான்குட்டி கிருப்பண உதவி இல்லாமல் ஈஸ்வர ரதச்சரண பரிபிரமண ரயேன கடவுளின் கால சுழற்சியின் வேகத்தினால் அது இங்கே அவரது சக்கரத்துடன் ஒப்பிடப்பட்டுள்ளது ஸ்வகன சொந்த உறவினர் சுக்ருத் நண்பர்கள் வந்துப்ய உறவினர்கள் பிரவர்ஜித அடையப்பெற்று மாம் எனது ஏவ தனியே மாதா பிதரவ் அன்னையும் தந்தையும் பிரார்த்ரு ஞாத்தின் சகோதரர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர் யோதிகான் கூட்டத்தைச் சேர்ந்த ச மேலும் ஏவ உறுதியாக உபேயாய அடையப்பெற்று ந இல்லை அந்நியம் ஒருவரேனும் கஞ்சன சிலர் வேத இது அறிந்தது மயி என்னிடத்தில் அது மிகவும் விஸ்ரப்த நம்பிக்கை வைத்து ச மேலும் அத ஏவ ஆகையினால் மய என்னால் மத்பராண என்னையே நம்பியிருக்கும் ஒன்று போஷண பாலன பிரீணன லாலனம் வளர்த்தல் கவனித்தல் பாசம் வைத்தல் பாதுகாத்தல் அனசூயனா நான் எந்தவித விருப்புணர்ச்சியுமின்றி அனுஷ்தேயம் செய்வது சரண்ய சரணடைந்த ஒருவருக்கு உபேக்ஷா புறக்கணித்தல் தோஷ விதுஷா தவறினை அறிந்தவன் டிரான்ஸ்லேஷன் மாமன்னர் பரத மகாராஜா பின்வருமாறு சிந்திக்கத் தொடங்கினார் அந்தோ ஒருவர் எந்த ஒருவர் துணையுமே இல்லாத இந்த இளம் மான்குட்டி முழுமுதற் கடவுளின் தூதனாக காலத்தின் வேகத்தினால் அதன் உற்றார் உறவினரை இழந்து இப்போது என்னிடம் தஞ்சம் புகுந்துள்ளது என்னை தவிர இதற்கு வேறு யாரையும் தெரியாது நானே இதற்கு தாயும் தந்தையும் சகோதரனும் நண்பனுமாக இருக்கிறேன் இவ்வாறு இவ்வாறு பரத மகாராஜா நினைத்தார் மேலும் இந்த மான் மீது இது எனக்கு சுய நன்மையினை அளிக்கிறது என்று வெறுப்பு கொள்ளக்கூடாது என்றும் நினைக்கிறார் பரத மகாராஜா நானே இதனை வளர்த்து ஆதரவளித்து மகிழ்வித்தல் வேண்டும் இது என்னை அடைக்கலம் புகும்போது அதனை என்னால் எப்படி மறுக்க முடியும் இந்த மான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு இடையூறு விளைவித்த போதிலும் தஞ்சமென்று வந்த ஒன்றை தள்ளிவிடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் அது மிகப்பெரிய தவறாகும் இப்படியெல்லாம் பரத மகாராஜா நினைத்தார் பர்பட் பைஷல பிரபா ஜெயசல பிரபாத் ஒருவன் ஆன்மீக அல்லது கிருஷ்ண உணர்வில் வளர்ச்சி பெறும் பொழுது அவன் இயற்கையிலேயே உலகில் கிடந்து துன்பத்தில் உழலும் ஜீவன்கள் மீது மிகுந்த கருணையுடையவன் ஆகிறான் இயற்கையிலேயே அவன் பொதுமக்களின் துன்பத்தை மட்டுமே எண்ணி பார்க்கிறான் ஆனாலும் ஒருவன் வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்களின் உலகத் துன்பங்களை அறியாமல் உடல் நலத்திற்காக பரத மன்னனைப் போல இரக்கம் கொள்வானென்றால் அந்த கருணை அல்லது இரக்கம் ஒருவனது வீழ்ச்சிக்கு காரணமாகிவிடும் ஒருவன் வீழ்ச்சியடைந்த துன்புறும் மனித இனத்தின் மீது உண்மையான இரக்கம் உடையவனாக இருப்பானென்றால் அவன் உலக அவன் மக்களை பௌதீக உணர்விலிருந்து ஆன்மீக உணர்விற்கு உயரச் செய்வதில் முயற்சி செய்ய வேண்டும் இந்த மானை பொறுத்த மட்டிலும் பரத மகாராஜா மிகவும் இரக்கமுடையவராக இருந்தார் ஆனாலும் ஒரு மானை ஆன்மீக நிலைக்கு உயர்த்துவது கடினம் என்பதை அவர் மறந்துவிட்டார் ஏனென்றால் மான் ஒரு சாதாரண விலங்குதான் ஒரு விலங்கினை பாதுகாப்பதற்காக தன்னுடைய ஒழுங்குமுறை விதிகள் அனைத்தையும் தியாகம் செய்தது பரத மன்னரை பெரும் ஆபத்திற்கு உள்ளாக்கியது ஸ்ரீமத் பகவத்கீதையில் அருளப்பட்டிருக்கும் கொள்கையானது பின்பற்றப்பட வேண்டும் எம் ஹீ ந விய ஏதே புருஷம் புருஷர் ஷப உடலை பொறுத்தவரை நாம் ஒருவருக்கும் ஒன்றும் செய்துவிட முடியாது நாம் ஒழுங்குமுறை விதிகளை கவனமுடன் கவனமுடன் என்றால் பகவான் கிருஷ்ணரின் கருணையினால் ஒருவனை நாம் ஆன்மீக உணர்விற்கு உயர்வு பெற செய்யலாம் நமது ஆன்மீக நடவடிக்கைகளை விட்டுவிட்டு பிறரின் உடல் நலத்தில் கவனம் கொள்ளும்போது நாம் பயங்கரமான ஆபத்தில் சிக்கி வீழ்ச்சியடைய நேரிடும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் எட்டு பரத மகாராஜாவின் குணநலன்கள் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்